வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஃபீஸ்ட். நம்ம இன்னைக்கு நாட்டு கோழி வச்சு சூப்பரான ஒரு சுக்கா செய்ய போறோம். வாங்க வேற லெவல்ல சமைக்கலாம். சிக்கன் சுக்கா செஞ்சு தெறிக்க விடலாம். வாங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. சுக்காக்கு சின்ன சின்ன பீஸா இருந்தா நல்லா மசாலா ஊறும். அதனால சின்ன சின்னதா வெட்டு சுக்காக்கு பீஸை. நீங்க கடையில வாங்கின வரும்போது பொடியா வெட்டி வாங்கி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சுக்காக்கு இன்னும் போன்லெஸ் இல்லாம போன்லெஸ் போட்டீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். நாட்டு கோயில போன்லெஸ் யார் தராங்க? நாட்டு கோயில போன்லெஸ் கிடைக்காது. கறியை நல்லா வெட்டி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நாட்டுக்கோழிக்கு மஞ்சத்தூள் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோவும் வந்து நீச்சல் வராது. இதுக்கு தான் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். நம்ம சுக்காவுக்கு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சி அழகாக எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வறுவல் ஐட்டத்துக்கெலாம் வந்து இந்த சின்ன வெங்காயம் போடும்போது அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். முதல்ல உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு இருந்தால் கல் உப்பு போடுங்க. நாங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறோம். எலுமிச்சம்பழம் சாறு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா உப்பும் எலுமிச்சம்பழமும் நல்லா கறியில் ஊறியிருக்கும். சுக்காவுக்கு வந்து இந்த மேரினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். வந்து அரைக்க போறதில்ல, இடிச்சு தான் போட போறோம். அதனால தான் இவ்வளவு பொடியா நடிக்கிறோம். சுக்காக்கு வந்து தக்காளி வந்து மேண்டேட்டரி கிடையாது. விருப்பப்பட்டா போட்டுக்கலாம். தக்காளி போட்டா கொஞ்சம் ஜூசியா வரும் சுக்கா. தக்காளி போடலனா ரொம்ப ட்ரையா இருக்கும். சுக்காக்கு வந்து மசாலாவை வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ இதுல வந்து காஞ்ச மிளகா, மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எண்ணெய் சேர்க்காம வறுத்து எடுத்து இடிச்சு எடுத்துக்க போறோம். இடிச்சு எடுத்துக்க போறோம். காஞ்ச மிளகா, தனியா, மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுங்க. எல்லாத்தையும் வந்து ரொம்ப தீய வைக்காம புண்ணூறுல வறுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சது மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நசுக்கணும். உரலில் எடுத்து போடணும். ஆமாம் செம்ம காட்டாக்குதே. பெப்பரு மூக்கில் ஏறுது. நல்லா நாக் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனை வந்து நல்ல எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கா வந்து நல்ல எண்ணெயில் வதக்கும் போது அது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதில் வந்து எலுமிச்சம்பழம் சாரும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம். ஓகே எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து வெங்காயம் வதக்கிறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உரிச்சு எடுத்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதெல்லாம் அரைக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இடிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இடிச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்ச கறி ஆட் பண்ணிக்கலாம்.
மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணாம்னா போட வேணாம், ஆப்ஷன் தான் இது. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இடித்த மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்ற மாட்டோம் சுக்காவில், அதனால் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கோம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடும். நம்ம ஆல்ரெடி மேரினேஷன் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நறுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுக்கா ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் சுக்கா நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்து நம்ம இடித்து போட்ட மசாலா போட்டதுக்கும் சூப்பராக வந்து அப்படியே கடித்து மென்னுடலாம் போல். சூப்பர், செம்மையாக இருக்கு.